என்னோட நேம் வந்து கே சுரேஷ் பாபு. நான் அனைத்து துறைமுக ட்ரெய்லர் ஓனர் கூட்டமைப்பு சங்கத்து செயலாளராக இருக்கேன். என் கூட வந்து 4 சங்கம் வந்திருக்கு. அந்த சங்கத்தின் தலைவர்லாம் என் கூட இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த போராட்டம் வந்து எதனால் இந்த போராட்டம் நாங்கள் கையில் எடுத்தோன்னா, இந்த எம்டிஆர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த எம்டிஆர்டுக்குள்ளே வந்து 5 ஃப்ளாட் வச்சுருக்காங்க. 5 ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஃப்ளாட்டோட நேம் வந்து ஈசிசிடி, அந்த ஈசிசிடியோட ஃப்ளாட் இன்னொரு ஃப்ளாட் வந்து டைஅப் வந்து ஷாம் ஃப்ளாட்டு ப்ளஸ் ஜெர்கானு சான்குத்ரி, இந்த நிறுவனம் வந்து இதுக்குள்ளே வந்து வேலை வாய்ப்பு செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் ட்ரெய்லர் வண்டி வச்சுருக்கோம். இந்த ட்ரெய்லர் வண்டி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே எம்டி கண்டெய்னர் இறக்கிறதுக்கோ ஏற்றுறதுக்காக வேலை வாய்ப்புக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து ஒரே கேட்டை வச்சுக்கிட்டு 5 யார்டையும் வேலை வாய்ப்பு பண்ணுறாங்க. ஒரு ஒரு யார்டுக்கும் ஒரு நாளைக்கு வந்து இறக்கிறதுக்கோ ஏற்றுறதுக்கோ 300-400 கண்டெய்னர் லாரியும் ஒரு ஒரு யார்டுக்கும் வருது. இந்த இடத்துல தம்மாத்துண்டு இடத்த வச்சுக்கிட்டு 4 யார்டில் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் ஆல்மோஸ்ட் பட்ட மந்திரி அட்டுப்பட்டு இந்த சைடு எம்எஃப்எல்லேருந்து இந்த லைனில் வந்து வண்டிங்க உள்ளே வருது. இது வரும்போது காவல்துறை வந்து எதுக்காக போகிறோம் ஏன் போகிறோன்றதே தெரியாமல் ரோட்டில் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு பாரபட்சம் பார்க்காம அவங்க ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன் கேஸு 4000 அபராதம் போடுறாங்க. இந்த 4000 அபராதம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஃப்ளாட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரே கேட்டில் வச்சுக்கிட்டு 5 ஃப்ளாட்டை வச்சுட்டு வேலை செய்கிறதுனால எங்களால் அந்த வலி வேதனை தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட்டில் வந்து டிரைவர்களுக்கு சரியான வசதிகள் கிடையாது. ஒரு டாய்லெட் வசதி கிடையாது, ஒரு லைட் வசதி கிடையாது. இரவு நேரத்தில் இங்கே பாம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இபி ஃபெசிலிட்டியே இல்லாமல் இந்த ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காங்க. அந்த இபி ஃபெசிலிட்டி கூட உங்களை சேரை கூட்டு போய் காட்டுறேன். இவ்வளோண்டு முட்டிகால் அளவு கீழே இருக்கிற ஒரு இபி 3-phase யூனிட்டை வந்து ஒரு ஒரு எம்டிஆரில் வச்சு இவங்க வேலை வாய்ப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொண்டகரையில் SRS 1 ஒரு ஃப்ளாட்டில் இதே போல் டிரைவர் நைட்டு போயிட்டு ஒரு உயிரிழப்பு கரண்ட்டு சாகச்சு அதே போல் இந்த ஃப்ளாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து காலையிலேருந்து நாங்கள் போராட்டம் பண்ணதில் ஈசிசிடி நிறுவனமும் ஷாம் ஃப்ளாட் நிறுவனமும் நாங்கள் வச்ச கோரிக்கை வந்து 15 நாளில் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அசோசியனுக்கு ரிட்டனில் எழுதி கொடுத்துருக்காங்க. 15 நாளில் கேட்டு வச்சு தரேன், இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. மீதி ரெண்டு நிறுவனம் உள்ள சான்குத்ரி ப்ளஸ் ஜெர்கான் ஃப்ளாட், இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து சான்குத்ரி அந்த கேட்டே மூடிட்டு ஆள் அடையாளமே இல்லாமல் காலையிலேருந்து ஓடிட்டாங்க. இது தகவல் தெரிஞ்சு காவல்துறை வந்தாங்க. காவல்துறை விசாரணையில் அந்த சான்குத்ரிக்கு பேச்சாளர் மேலாளர்கிட்ட பேசுறதுக்கு ஃபோனை எடுக்கலை, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் எங்களோட வேலை நிறுத்தம் வந்து தொடர்ந்து போராட்டத்தை நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு ஜெர்கான் நிறுவனம் இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் எழுத்துப்பூர்வமாக எழுதி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. தற்போதைய நிலைமை வந்து இந்த கண்டெய்னரில் இதான் நீடித்து கொண்டிருக்கிறது. மேலும் இது வலைமுறை பட்சத்தில் நாங்கள் சாலை முறையில் ஈடுபடுவோம் என்றது இது மிக கனிவுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கிறத வந்து பல வழியாக இருக்குது. ஆமாம், இது ஒரு 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 கம்பெனி இதுக்குள்ளே வந்து இந்த கம்பெனியில் இது உள்ளே வந்து 5 கம்பெனி இருக்குது. 5 கம்பெனி ஒரு ஒரு கேட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் வச்சு 40 ட்ரெய்லர் 20 ட்ரெய்லர் இதில் எப்படி ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி உள்ளே வெளியே வரும். இதனால் வந்து இங்கே இருக்கிற ஸ்கூல் மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. காலை பிள்ளைகள்லாம் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டு வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹவுஸ் கணவராக இருந்தாலும் சரி இங்கே வேலை வாய்ப்பு பண்ணுறவங்க ரொம்ப டிஸ்டர்ப். இங்கே லைனினால சாலை விபத்து அதிகமாக நடக்குது. சாலை விபத்து 5 கம்பெனி உள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் ஏன் அது அப்பயே இது ஏன் எப்படி இந்த 5 கம்பெனி வந்து எப்போ வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் இப்போ தான் உள்ளே வந்தது. அது உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஷாம் ஃப்ளாட்டு தான் உள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரே ஃப்ளாட்டு ஷாம் ஃப்ளாட்டு மட்டும்தான் இருந்தது. இவங்க உள்ளுக்குள்ளேயே அக்ரிமெண்ட்டு போட்டு ஆமாம் இப்போ தான் 2 மாதமாக வந்திருக்கு. இது இல்லாமல் அடிஷ்னலாக கமல் ஃப்ளாட்டுன்னு ஒருத்தர் அக்ரிமெண்ட் லீஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 300-400 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அவங்களும் உள்ள சேர்ந்து இடம் ஃப்ளாட்டு இடம் வந்து ஒரே ஓனர். இதில் வந்து எம்என்சி கம்பெனி வந்து லைனர் வந்து இங்கே வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாம்பே பேஸ் கம்பெனி, இங்கே தமிழ்நாடுலாம் கிடையாது. இந்த ஃப்ளாட்டோட ஓனரும் பாம்பே பேஸ்காரன். இங்கே தமிழ்நாடு மக்கள் வாழ முள்ளில் இங்கே ஏக்கர் கணத்தில் இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு ஒரு வழிபாடு ஒரு வேலை வாய்ப்பு செய்ய முடியாமல் அவசரப்பட்டுருக்கோம். நாளடைவில் ஒரு உயிரும் போகிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அவங்க தொலைபேசியிலையோ அவங்க வாட்ஸ்அப்லேயோ நாங்கள் தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொடுத்து அவங்க செவி சாய்க்கலைன்றதான் நீங்கள் அறவழி போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம்.